அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, நம்முடைய லாக் நகர் பகுதியில் ஆரோக்கிய அன்னையினுடைய கெவி கொடிமரத்தை அச்சுத்து புனித அன்னையை பார்க்கின்ற பொழுது அவருடைய சோகங்கள், அவருடைய கண்ணீர், சுமை, வேதனைகள் தீர்ந்து அவர்கள் அன்னையினுடைய ஆசிரியரை பெற்ற மக்களாக செல்ல அன்னையான பெற்றுத்தர இருக்கிறார். எனவே இந்த வேளையில் அன்னையுடைய திருக்கொடியை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஏற்றிருக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக திருக்கொடியை ஏற்றிருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, ஏறி பறப்பது போல எங்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி எழுப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த அன்னையுடைய திருக்கொடியை கண்டு அன்னைக்கு சிறப்பு மரியாதை செலுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னை பரிந்துரை செய்து தன்னுடைய ஆசிரியை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து பெற்றுத் தருகின்ற அன்னையாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். தெய்வமே, இந்த திருக்கொடியை அச்சித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த வேளையில் இந்த இடத்தில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்னை ஆரோக்கிய தாய் வழியாக நீ நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய குடும்ப தேவைகள், அவருடைய தனிப்பட்ட தேவைகள், இன்னும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையுமாக அன்னை சந்தித்து அதை அவருக்கு நிறைவு செய்ய நீங்காமே உம்முடைய வல்லமையினால் ஆசிரினால் அன்னை வழியாக நிரப்ப வேண்டும் ஆச்சரிக்கிறோம். ஆண்டவர் ஆகிய பெண்களுள் பேர் பெற்ற நீரே, உன்னை திருவேசன் கனியாக இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பல்வாழ் பேர் பெற்ற நீரே, உன்னை திருவேசன் கனியாக இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே, தூய மரியே, இப்பொழுது சிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
உள்ளங்களும் இதை தங்களுடைய பொருளாதார நிதி உதவியாலும் தங்களுடைய உடல் உழைப்பாலும் இதை செய்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாள் அன்னை நமக்காய் கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சியின் கொண்டாட்ட நாளாக இருப்பது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாய் அன்னை நமக்காக ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற நாளாக இருப்பது நமக்கு மிகவும் பெருமயமாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை மகேஷ் அடிகளார் அவர் சார்பாகவும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பாத யாத்திரை குழுவினுடைய ஆன்மீக குரு என்கின்ற முறையில் எனது சார்பாகவும், மற்றும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பாத யாத்திரை குழு தலைவர்களுடைய கூட்டமைப்பு செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும், எல்லா பாத யாத்திரை குழு தலைவருடைய சார்பாகவும், இந்த லாக் நகர் பகுதியில் இருக்கின்ற பாத யாத்திரையாக செல்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பாராட்டுகிறோம். ஆரோக்கிய அன்னை உங்களுடைய வாழ்க்கையில் மற்றும் குடும்பத்திலும் பலவிதமான ஆரோக்கிய நலன்களை பெற்றுத் தருவார். இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். மரியே வாழ்க்கை. திருக்கொடியை மந்திரித்து இந்த இரண்டாம் ஆண்டு விழாவை ஆரம்பித்து வை பெருநாயகம் தந்தை அவர்களுக்கும் ஆறுகள் இந்த நல்ல நாளில் நம்மை வந்து வாழ்த்தி நம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கின்றார். எனவே அனைவரும் கரவல் எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். தங்கி போது இந்த அருமையான நாளிலே லாக் நகர் பகுதி வாழ் அன்பு மக்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கென்று ஒரு கெபி அமைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் சென்ற ஆண்டு அவர்களுடைய கடின உழைப்பாலும் தியாகத்தாலும் இந்த இடத்திலே அருமையான ஒரு கெபியை எழுப்பி இந்த பகுதியிலுள்ள எல்லா மக்களுக்கும் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் மகிமையையும் புகழையும் பறைசாற்றி கொண்டிருந்த அவர்கள் இந்த ஆண்டு இன்று தங்களுடைய ஆண்டு விழாவின் இரண்டாம் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளிலே சாந்தோம் பேராலய அதிபர் பங்கு தந்தை மற்றும் பாத யாத்திரை குழுவின் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கின்ற அருள் தந்தை பெருநாயகம் அவர்களுடைய தலைமையிலே திருக்கொடியானது மந்திரிக்கப்பட்டு உயரே உயர்த்தப்பட்டது. இந்த முதல் நாள் விழாவின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கின்ற வகையிலே நம்முடைய திரை புகழ் பாடல் கானா புகழ் அவர்கள் இங்கே நம்மத்திலே பாலா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த பகுதி உள்ள மக்களுக்கு அன்னையின் புகழையும் மகிமையும் தன் பாடல்கள் வழியாக இன்று அவர்களுக்கு விசுவாசத்தை பரப்ப இருக்கின்றார்கள். நாளை அன்னையின் தேர்ப்பவனி, நாளை மறுநாள்
திருவிழா திருப்பலியும் அதைத் தொடர்ந்து சமபந்தியும் நடைபெறும். எனவே இந்த நாட்களில் நீங்கள் அனைவரும் பக்தியோடு வந்து அன்னையின் ஆசிரை பெறவும், அன்னையிடம் ஜெபித்து நீங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை பறைசாற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசிரும் அன்னையின் ஆசிரும் நிறைவாக இருப்பதாக.